வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த எக் கார்டன்ஸை வச்சு எப்படி பட்டர்ஃப்ளை செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கோன் ஷேப்பில் உள்ள எக் கார்டன்ஸை எடுத்துகிட்டு அதை நடுவில் மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிடைக்கும். நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம். நான் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த உங்கள் விருப்பமான கலரை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஒரு கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும், சில பேருக்கு டபுள் கலர் தோணும். சரி, எனக்கு ட்ரிபிள் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் ட்ரிபிள் கலர் கொடுக்க போகிறேன். ரோஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ப்ளூ கொடுக்க போகிறேன். அதுவும் ஒரு லேயர் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அது அந்த ரோஸ்க்கு பக்கத்தில் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வேறு கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் மட்டும் கொடுக்குறேன். எல்லாத்துலேயும் ப்ளூ கலர் நல்லா கொடுத்துட்டு உங்கள் இஷ்டம் தான், என்ன கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பால் பச்சை கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த கலர் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் இந்த கலர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கலர்லாம் மெர்ஜ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிளாக் கலர் எடுத்து அந்த நடுவில் உள்ளதுக்கு மட்டும் கொடுக்குறேன். டாட் டாட்டாக வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லோ அண்டு ரெட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் பார்டராக கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பண்ணி வாலை பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது டெக்கரேஷனுக்கு நடுவில் ஒட்டிக்கலாம். நான் ஒரு ரோஸ்லாம் செஞ்சு அது நடுவில் இந்த பட்டர்ஃப்ளை ஒட்டியிருப்பேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.